வணக்கம் நேயர்களே. விமானத்தில் பயணிகளுக்கு பரிமாறப்பட்ட உணவில் உயிருடனான எலி. இதனால் விமான நிலையத்தில் விமானத்தில் பறந்த பயணிகள் அச்சமடைந்து கூக்குரலிட்டு பெரும் அமளிப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் நிலைமையை கட்டுப்படுத்தி நிலைமையை சீராக கொண்டு வருகின்ற நடவடிக்கையில் விமான ஊழியர்கள் விமான பணியாளர்கள் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த சம்பவம் அந்த விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அதற்கு பிறகு விமான நிலைய ஊழியர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் இதில் விரிவாக பார்க்கலாம். இந்த சம்பவம் நோர்வே நாட்டிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த விமானம் ஸ்காண்டினேவியா ஏர்லைன்ஸ். அந்த விமானத்தில் பறந்து கொண்டிருந்த பொழுது பயணிகளுக்கு வழமை போல உணவு பரிமாறப்பட்டது. அந்த உணவில் உயிருடனான எலி ஒன்று இருந்ததை பயணிகள் அவதானித்தார்கள். அதனை அடுத்து பயணிகள் பெரும் சத்தம் போட்டு அமளிப்பட்டு எலி இருக்கிறது என்று ஏதோ பெரிய ஒரு திமிங்கலத்தை விமானத்தில் கண்ட மாதிரி அல்லது பெரிய ஒரு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு விலங்கை கண்ட மாதிரியான ஒரு குழப்பத்தை விமானத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதனால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் அவசர அவசரமாக அந்த விமானம் டென்மார்க்கில் தரையிறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தரையிறக்கப்பட்டு அந்த எலி வெளியேற்றப்பட்டதாம். பயணிகளுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் விமான நிலைய ஊழியர்கள் உத்தியோகத்தர்களால் பயணிகளிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு இனியொரு சம்பவம் இதுபோல் இடம்பெறாது, கடுமையான பாதுகாப்பை மீறி எங்களுடைய பலத்த பாதுகாப்பை மீறி இந்த எலியானது எவ்வாறு உள்ளே வந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் அதற்கு சரியான நடவடிக்கை எடுப்போம், இனிமேல் இந்த தவறு நடக்காது என்று பயணிகளிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்பது போல் கேட்டு அவர்களை சமாளித்து மீண்டும் வேறொரு விமானம் மூலமாக ஸ்பெயின் நாட்டிற்கு செல்லுகின்ற பயணிகளை விமானம் ஈட்டிக் கொண்டு அந்த நாட்டில் இறக்கியதான தகவல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் இடம்பெற்றது நோர்வேயிலிருந்து ஸ்பெயினுக்கு பறந்து கொண்டிருந்த விமானத்தில். ஒரு எலி, உணவுக்குள் ஒரு இறந்த எலி இருந்தது என்றால் கூட ஒரு கடுமையான நடவடிக்கைகளை மக்கள் எடுத்திருக்கலாம். உணவுக்குள் உயிருடன் எலி ஓடி இருந்தது என்ற விஷயத்தால் அதில் பெரிய அமளிப்பட்டு விமானத்தை உடனடியாக தரையிறக்க வேண்டிய தேவைகள் எதற்காக ஏற்பட்டன என்பது தெரியவில்லை. சில வேளைகளில் மேலே பறந்து கொண்டிருக்கின்ற விமானத்தில் உயிருடனான எலி ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ என்று பயணிகள் பயந்தார்போல் தெரியவில்லை. இந்த நடவடிக்கையினால் நோர்வேயில் இருக்கக்கூடிய ஸ்காண்டினேவியா ஐலண்ட்ஸ் விமானம் அந்த நிலைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பயணிகளிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள். இனிமேல் இந்த தவறு இடம்பெறாது என்றும் அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்களாம். சரி, பார்ப்போம். இவ்வாறான தவறுகள் அடிக்கடி நடப்பது அமெரிக்காவில் சம்பவங்கள் இடம்பெறும், அது வேறு மாதிரியாக இடம்பெறும். இவ்வாறான விலங்குகள் மற்றும் பூச்சி இனங்கள் எல்லாம் வராது. அவர்களுடைய விமானங்களிலே ஏதாவது குளறுபடி நடக்கும், விமானத்தினுடைய மேற்கூரை தானாக கலரும், அல்லது பயணிகள் வெளியேறுகின்ற கதவு சில வழிகளில் உடைந்து விழும், சில வழிகளில் எரிபொருளை நிரப்புகின்ற அதில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வரும். அவ்வாறு ஒரு பாரிய நிகழ்வாக அந்த விமானத்தில் ஏற்படுவது அமெரிக்காவின் வலிமை. அந்த சம்பவங்களோட ஒப்பிடுகையில் இது ஒரு சர்வசாதாரணமான விடயம். ஏனென்றால் அது அனைத்து உயிர்களையும் காவு கொடுக்க செய்கின்ற சம்பவம். விமானம் உட்பட விமானத்தில் பயணிக்கின்ற அனைவரையும் உயிரிழக்க செய்கின்ற சம்பவங்கள் அந்த சம்பவங்களாக அமையும். எனவே இதையெல்லாம் ஒரு பாரிய பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இந்த சம்பவம் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மேற்கு நாடுகளில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.